அன்னப்பறவை வேட்டைக்காரன். கங்கை நதிக்கரைக்கு பக்கத்துல இருக்க ஒரு காட்டுல ஒரு அன்னப்பறவையும் புறாவும் ரொம்ப சிநேகமா இருந்துச்சுங்க. அந்த அன்னப்பறவை பௌர்ணமியில மின்னும் நிலவ மாதிரி ரொம்ப அழகா வெள்ளையா இருந்துச்சு. பக்கத்துல இருந்த மற்ற பறவைகள் கிட்டயும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நல்லபடியே இருக்கணும்னு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கும் அன்னப்பறவை. ஆனா அந்த அன்னப்பறவை கூட சுத்திக்கிட்டு இருக்க அந்த புறாவானது பறவைகள்லயே ரொம்ப உயர்ந்த பறவையான அன்னப்பறவையோட நட்பு கிடைச்சத மற்ற பறவைகள் கிட்ட கர்வத்தோடு சொல்லி மற்ற பறவைகள் பொறாமப்படுற அளவுக்கு பெருமை பேசிக்கிட்டே இருந்துச்சு அந்த புறா. அந்த பகுதியில ரொம்ப பிரபலமா இருந்த ஒரு வேட்டைக்காரன் தான் நாகப்பன். ஒரு நாள் வேட்டைக்காக காட்டுக்குள்ள வந்தான். மத்திய வரைக்கும் சுத்தி பார்த்தோம், அவனுக்கு ஒரு சின்ன குருவி கூட கிடைக்கல. இன்னைக்கு காலையில எவ முகத்துல முழிச்சேன்னே தெரியல, அட காட்டுல எதுவுமே கிடைக்கலையே அப்படி சொன்ன அந்த வேட்டைக்காரன் வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சதால வேர்த்து விறுவிறுக்க களைப்போட மரத்துக்கு கீழே உட்காந்துட்டான். அந்த மரத்துக்கு மேல தூங்கிக்கிட்டு இருந்த அந்த அன்னப்பறவை திடீர்னு எந்திரிச்சு அந்த வேட்டைக்காரனை பார்த்துச்சு. வெயிலோட தாக்கம் தாங்க முடியாம அனல்ல களைப்போட உட்கார்ந்திருந்த அந்த வேட்டைக்காரனை அது பார்த்துச்சு. அத பார்த்ததும் அந்த அன்னப்பறவைக்கு அவனுக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சு. களைப்போட அனல்ல உட்கார்ந்திருக்க அந்த வேட்டைக்காரனுக்கு எப்படியாவது காத்த வரவழைக்கலான்னு நினைச்சு தன்னோட இறக்கைய வேகமா அடிச்சு அது மூலமா காத்த கொடுத்துச்சு. இறக்கை மூலமா வந்த காத்து வேட்டைக்காரன் மேல பட்டதும் அந்த குளிர்ச்சில அப்படியே அவன் தூங்கிட்டான். தன்னை மறந்து அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த அன்னப்பறவையோட நண்பனான புறா அந்த பக்கம் வந்துச்சு. அன்னப்பறவை செஞ்சிட்டு இருக்க வேலைய பார்த்து, நண்பா, உனக்கு எவ்வளவு நல்ல மனசு, வேட்டையாடுற ஒரு வேட்டைக்காரனுக்கே இவ்ளோ கஷ்டப்பட்டு காத்து கொடுக்கறியே, உயிர்களை வேட்டையாடுற ஒரு வேட்டைக்காரனுக்கு போய் இந்த ஒரு வேலைய செய்யறியே. நண்பா, வேட்டையாடுறது அவனோட குல தொழில், யார் எங்க கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு நல்லதே செய்யணும் நண்பா. செய்ய நல்ல நல்லது செய்ய அப்படின்னு அந்த புறா எகத்தாலமா சொல்லி சரியா அந்த வேட்டைக்காரனோட முகத்துல படுற மாதிரி எச்சம் போட்டுட்டு வேகமா போயிடுச்சு. அந்த எச்சம் வேகமா அந்த வேட்டைக்காரனோட முகத்து மேல பட்டதும் கண் விழிச்சு பார்த்த வேட்டைக்காரன் கோபமா தலைக்கு மேல இருந்த அந்த அன்னப்பறவைய பார்த்தான். அவன் அந்த அன்னப்பறவை ரக்கைய விரிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தான். என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வேகமா அவனோட அம்ப எடுத்து அன்னப்பறவைய நோக்கி அம்ப எய்தான். அது நேரா அன்னப்பறவையோட நெஞ்சையே தொலைச்சிடுச்சு. அதிர்ச்சி தாங்க முடியாத அன்னப்பறவை மரத்துல இருந்து நேரா கீழே விழுந்துருச்சு. தன்னோட நண்பன் செய்த வேலைக்கு நல்லது செய்ய நினைச்ச அன்னப்பறவை தகுந்த பரிச பெற்றுடுச்சு. எப்பவுமே யார் கூட நம்ம நட்பு கொண்டிருக்கோம் அவங்களால எப்ப நமக்கு ஆபத்து வரும்னு சொல்லவே முடியாது. கெட்ட புத்தி இருக்கிற நண்பர்கள் நம்மள சுத்தி இருந்தா நமக்கு எப்பவுமே ஆபத்துதான். அதே மாதிரி தனக்கு யார் கெடுதல் செய்தா அப்படிங்கறத தெரிஞ்சுதான் நம்ம கோபத்தை வெளிப்படுத்தணும். அவசரப்பட்டா இப்படிதான் பாவங்களை நமக்கே தெரியாம நம்ம செஞ்சுகிட்டு இருப்போம். Hi kids, hope you like the video. Subscribe for more videos. Visit us in Facebook and Twitter. Thank you. Bye bye.